ஐயா உண்டு. வணக்கம் அன்பானவர்களே, நம்முடைய பாரத நாட்டுக்கு அருகாமையில் இருக்கிற வங்காளதேச நாட்டில் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு எதிரான வெறியாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. இந்து கோயில்களை இடிப்பது, இந்து மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துவது, கொலை கொன்று குவிக்கிறார்கள். சிறுபான்மையாக இருக்கிற இந்து தர்ம மக்கள் வங்காளதேசத்திலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் கொடுமையான முறையில். உலக நாடுகளிலே இதை கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை. உலக நாட்டிலே எந்த ஒரு மூலையிலும் ஒரு ஹிந்து பாதிக்கப்படுகிறான் என்றால் அவனை உன் சொந்த சகோதரனாக, நீ பெற்ற பிள்ளையைப் போல் நினைத்து அந்த மனிதனுக்காக, அந்த இந்து தர்மத்துக்காக யார் உணர்வுபூர்வமாக குரல் கொடுக்கிறானோ அவனே உண்மையான இந்து என்று நம்முடைய சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார்கள். அதுபோல வங்காளதேசமே இந்து தர்ம மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்து ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, வெறியாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் உலகத்தில் வாழ்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டாமா? ஒன்று சேர்ந்து போராட வேண்டாமா? அதற்காகத்தான் நம் பாரத நாடு முழுமைக்கும் மாவட்ட தலைநகரங்களிலெல்லாம் 4/12/2024 புதன்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் பாரத நாடு முழுமைக்கும் நடைபெற இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, ஹிந்து என்ற உணர்வு இருந்தால், ஹிந்து ரத்தம் நம்முடைய உடம்பிலே பாய்கிறந்தால், சாதி பிணக்குகளை மறந்துவிட்டு நாம் அனைவரும் குடும்பம் குடும்பமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் இந்து பாதிக்கப்படக்கூடாது, இந்து தர்மம் அழிக்கப்படக்கூடாது என்ற உணர்வை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குடும்பம் குடும்பமாக ஆர்ப்பாட்டத்திலே கலந்து நாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். கொரோனா காலத்திலே வங்காளதேசத்தில் பசியால் கிடந்த மக்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்றிய இஸ்கான் என்ற ஒரு அற்புதமான அமைப்பின் தலைவரான சுவாமிஜி அவர்களுக்கு எதிராக இப்பொழுது வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வங்காளதேச அரசு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுவாமிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுடைய நிலை என்ன? யோசிங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்து தர்மத்தின் மீது காழ்ப்புணர்வு உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்துவதற்கான நேரம்தான் இந்த டிசம்பர் 4ஆம் தேதி நாம் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டம். ஆகவே என் அன்பான உறவுகளே, இந்து தர்ம சொந்தங்களே, இந்து தர்மத்தை பேணி காக்க வேண்டிய கட்டாயத்திற்குள், இந்து தர்மத்தை நாம் உலக அரங்கிலே நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்திற்குள் நாம் இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் கூடுவோம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களாகிய உங்களுக்கு, இந்து தர்ம சொந்தங்களே, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காலை 10:30 மணிக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து, குழந்தை குட்டியோட வாங்க, குடும்பமாக வாங்க, எல்லாரும் குடும்பமாக வாங்க, நம்முடைய உணர்வை காட்டுவோம். எத்தனை நாள் தான் நாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம்? கோயில் இடிக்கிறாங்க, சாமியை திட்டுறாங்க, என்னையா நாடு போகிற போக்கை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. நம்ம நாட்டிலையும் இந்த நிலை தான் இருக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நேரம் இதுதான். நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளோடு நாம் கலந்து கொண்டு உலகத்தில் எந்த மூலையிலும் இந்து தர்மம் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி பாதித்தால் அத்தனை இந்து சொந்தங்களும் ஒன்று சேரும் என்பதை உலகுக்கு உணர்த்து காட்டும் விதமாக டிசம்பர் 4ஆம் தேதி பகல் 10:30 மணிக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்து தர்மத்தை காக்கும் பொருட்டு நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து நாம் அனைவரும் வங்காளதேசத்தை இந்த கொலைவரி ஆட்டத்திலிருந்து காப்பாற்றுவோம். வாருங்கள் இந்து தர்ம உறவுகளே, வாருங்கள், நம்முடைய தர்மத்தை பேணி காப்போம், அணிதிரள்வோம், ஒன்று சேர்வோம், வாருங்கள்.